வந்து இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கு. ஸோ அதை என்ன கண்டு பாமா, அதில் உடஞ்சு பாப்போம். இன்னும் அது
அனுப்பியிருப்பாங்க. இதுக்குள்ளே அனுப்பி அனுப்பணும் உலகில் கண்ணன் கண்ணன் யார் உங்களுக்கு உண்மையிலே பாவம் அவங்க அவங்களோட மனசு கஷ்டப்படும் என்ன இதுக்குள்ள நினைக்கிறாங்களா என்ன பண்ணுவாங்க இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை. எதிர்பார்த்து நீங்கள் அன்றைக்கு இப்படி கிஃப்ட் கிடைக்க மாட்டேன் எப்படி இருக்கு இந்த தருணம் ஹாப்பியாக இருக்கு. ஸோ இந்த தருணத்தில் அனுப்பின உங்களுக்கு என்ன சொல்லிவிடுவோம் நன்றி. இதுக்கு முதல்ல வந்து எப்படி எனக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு கிடைக்கல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட மகனுக்கு கிடைச்சிருக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அனுப்பினவங்க யாருன்ற கண்டுபிடிக்கல நீங்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கீங்க இதெல்லாம் நினைக்கிறாங்க. நிறைய பேரை வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதை யார் அனுப்பியிருக்காங்க உடஞ்சி பார்ப்போம் அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை அனுப்பினவங்க விவரம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உடஞ்சி பார்க்கணும் யார் அனுப்பியிருக்காங்க இதுவரைக்கும் நீங்கள் அனுப்பினவங்களை சொல்லவே இல்லை. ஸோ மாறி மாறி சொல்லியிருக்கிறீங்களோ அனுப்பினவங்க இதுக்குள்ளே நினைக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களோட மனசு பாதிக்கும் வாய்ப்பு. ஓகே உடஞ்சி பார்ப்போம் உடஞ்சி பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த தருணம் அவர் சித்தப்பா அனுப்புவார்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க எதிர்பார்த்துறீங்களா என்ன சொல்கிறீங்களா அவர் என்ன சொல்கிறீங்க இன்னும் ஒரு ஃப்ரேம் இருக்கு ப்ராப்ளம் ஒரு அழகான ஒரு பிரேம் அனுப்பியிருக்காங்கல்ல. ஸோ உங்களோட சித்தப்பாட குடும்பம் சார் வேறு நிற்காங்களா யார் நிற்காங்க வர சொல்லுங்க. ஓகே இங்கே பாருங்க இதை அனுப்பினவங்க சித்தப்பான்னு. ஸோ ஜெகதீஷ் ஜெகதீஷ் அவர் அக்கா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. ஸோ அவர் அழகான ஒரு மோதிரம் ஓகே இந்த தருணத்தில் வந்து உங்களுடைய சித்தப்பாக்கு என்ன சொல்கிறீங்க எதிர்பார்த்து நீங்களா இப்படி எல்லாம் கிஃப்ட் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் எதிர்பார்க்க. ஸோ என்ன சொல்கிறீங்களா அவருக்கு நன்றி சொல்கிறீங்க. எனவே வீட்டு ஹோம் டெலிவரி சார்வாக இருவருக்கும் மீண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம்.